மகரிஷி குருவாழ்கு, குருவாழ்கு குருவே துணை, குருவின் மலர் அடி போற்றி, குருவின் மலர் அடி சரணம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சென்னை சைதாப்பேட்டை அறிவித்திருக்கோயில் ஜோன்ஸ் ரோடு மனவளக்கலை மன்ற தவமையத்தில் 1-8-2005 அன்று பேராசிரியர் கே ஜி சுவாமி அவர்கள் நான் கண்ட குரு என்ற தலைப்பில் ஆற்றிய எழுச்சி பேருரை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நேதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை ஆதியனும் பரம்பொருள் மெய் நேதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வேண்டமதில் உறுவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு 1-6 கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்துக் கண்ட பலர் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணத்தை கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, என்னுளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னுமின்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஒச்சலில்லான் தாள் என் தலை. நண்பர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உணர்வோடு நீங்கள் எல்லாம் இங்கே குழுங்கியிருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்பை நான் ஈடு செய்வேனா என்பது சந்தேகம்தான். ஆகவே எதிர்பார்ப்பு இல்லாமல் உட்கார்ந்துருக்கு. நமது மன்றத்தில் சேர்ந்து கொண்டவங்களை நான் 3 பிரிப்பேன். ஒவ்வொரு தினசும் 2 வகை. ஒரு தினசு உடல் நலம் இல்லாம இங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. இங்க போனா உடம்பு நல்லா போகுமா, ரொம்ப சிம்பிளா உடல் பயிற்சியெல்லாம் சொல்லித்தராங்களா, ஏனாமா
காசு வாங்கிட்டு கூட காயகல்ப பேச்சு செஞ்சு சொல்லித்தாராங்களா? அது நம்ம உடம்புல இப்ப இருக்கிற நோயை விரட்டிடுமா? நாம என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிட்டு பாக்குறமே, இந்த மன்றத்துல சேர்ந்துகிட்டு உடல் நலம் பெறுவோம் அப்படின்னு வர்றவங்க ஒரு பகுதி. இவர்கள ரெண்டு பகுதி இருக்கு பாருங்க. வருவாங்க, உடல் பயிற்சிலாம் கத்துக்குவாங்க, நோயெல்லாம் போயிடும். அப்புறம் ஏன் மன்றத்துக்கு வர்றாங்க? அவங்களுக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு, அதோட போயிடலாம். அதுல ரெண்டாவது பகுதி என்னன்னா, உடல் நல்லா போச்சு, அப்புறம் ஏன் மன்றத்துக்கு போகணும்? வைத்தியத்தை பிறகுதான் மருந்து கேட்டு வியாதி போயிட்டுனாலும் மன்றத்தை வைத்திட்டு போக மாட்டாங்க. வியாதி கேட்கலனாலும் வேற வைத்தியர் பார்த்துக்கலாம். இன்னொரு தினசு குடும்பம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வியாபாரம் சரியில்லை என்று வர்றவங்க இங்கே வந்தால் அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னா அங்கதான் போகணும். நாமே இந்த தொந்தரவை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று வர்றோம். அவங்கள ரெண்டு தினசு அவங்க என்னப்படி ஒரு நல்ல வியாபாரம் செட் ஆயிடுது, கல்யாணம் கூடி போச்சு, உத்தியோகம் கிடைச்சி போச்சு, அந்த மாதிரி வச்சு. அப்புறம் என்ன, அப்புறம் ஏன் மன்றத்துக்கு வரணும்? அவங்களும் வரமாட்டேன். இங்க வந்து பார்த்தாங்க, இவங்க உட்காரி எழுந்திரி படுன்னு ஒரு என்னென்னமோ சொல்றாங்க. அதனால வாழ்க்கைக்கும் இவங்க வாங்குற டில்லுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அவங்களும் வரமாட்டேன். ரெண்டு தினசுலையும் ஒன்னு ஒன்னு ரெண்டு தினசா போச்சா? இப்ப மூணாவது தினசு, ஞானம் எங்கே கிடைக்கும், யார் நமக்கு குருவாக வாய்ப்பார், குருவை தேடு, ஞானத்தை தேடு, மோட்சம் போக வேண்டும், இறைவனை உணர வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், அறிய வேண்டும் என்று ஒரு பெருந்தாகத்தோடு பல இடம் போய் பல பேரை சந்தித்து ஏமாற்றமும் சலிப்பும் பெற்றவர்கள். ஞானம் கிடைக்கலையே, ஞானம் கிடைக்கலையே, அப்படி சில பேரு இங்க வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க இருக்கிற நிலைக்கு தக்கவாறு இவர் நல்ல குருவாகவோ அல்லது ஒண்ணும் தெரியாத குருவாகவோ நினைச்சுக்கோங்க. அதாவது குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா, குருவினை குருட்டினை நீக்கும் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிரும் குழிவிழும் ஆரே என்று திருமுறை சொன்ன மாதிரி அவங்க எதையோ நினைச்சிட்டு வராங்க ஒரு குருன்னு. விவேகானந்தர் போய் சேர்ந்தார் பாருங்க, ராமகிருஷ்ணத்தை கடவுளை கண்டதுண்டா, காட்ட முடியுமா, அப்படி காட்டினாதான் நான் உன்ன குருவா ஏத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி அவர்கள் என்ன எதிர்பார்ப்புல வராங்களோ அது தக்கவாறு அவர்களுடைய தகுதி தரம், ஏற்கனவே செய்துள்ள ஒரு புண்ணியம் அதற்கு தக்கவாறு இங்கே வந்து பார்த்த பிறகு நமது அருள் தந்தையவர்கள் ஆஹா இவர்தான் குரு என்று தோன்றும். அல்லது அட ஊர் ஒரு ஊரில் எத்தனை ஊர் ஏமாத்து குரு இருக்கிறாங்க, அதே மாதிரிதான் இவரும் என்று தோன்றும். ஞானம் பெற வேண்டும் என்று அலைந்து கொண்டவர்களுக்கு இந்த நிலை. நான் கண்ட குரு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. நான் இந்த எந்த வகையிலையும் சேர்ந்தவன் இல்லை,
உடம்பு நல்லா போகணும்னு சேர்ந்துக்கிட்டவனும் இல்லை, வாழ்க்கை நல்லா போகணும்னு சேர்ந்துக்கிட்டவனும் இல்லை, ஞானம் கிடைக்கும் அப்படின்னு தேர்ந்துக்கிட்டவனும் இல்லை. நான் ஒரு தனி வகை. நண்பர்களே, இன்னைக்கு கூட கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு அன்பர் கேட்டார், நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க வேதாத்திரி மகிழ்ச்சி தான் சரியான குரு, நாம வந்து சேர்ந்திருக்கிறவன் நல்ல இடம்னு உங்களுக்கு எப்ப தோணுச்சுன்னு கேட்டார். எனக்கு பதில் சொல்ல தெரியல. அன்பர்களே, இந்த இடத்துல என்ன கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொண்டாதான் நல்லா இருக்கும். நான் வந்து எனது தாயாரால் பக்தி மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டவன். 9 வயது வரைக்குமா, அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டேன். கோயில் வேலை போறது, விளக்கு போடுறது, சாமி கும்பிடுறது, அர்ச்சனை பண்றது, கோயில் சுத்துறது, தான தர்மங்கள் செய்வது, இது அவர்களுடைய நடவடிக்கை. அந்த நடவடிக்கையில நானும் ஈடுபட்டிருந்தேன். இதற்கப்புறம் அவர்கள் புராணங்கள்லாம் நிறைய படிச்சவங்க. அந்த புராணங்களை பற்றியெல்லாம் நான் படித்து தெரிந்து கொள்ளாமலே எல்லா புராணத்தையும் வாய்மொழியாக சொல்லிவிட்டார். கதை சொல்ற மாதிரி ஓய்வு நேரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். இவ்வளவுதான் அவர்கள் எனக்கு கொடுத்த படிப்பு. ஒரு நீதி நூல்கள் எல்லா நீதி நூல்களும் அதில் பொருள் விளங்காத காலத்திலேயே நான் மனப்பாடம் செய்ய சொன்னேன். அவர்கள் சொல்வதற்காக நானும் மனப்பாடம் செய்து வந்தேன். இவ்வளவுதான். எனது தகப்பனார் எழுத படிக்க மட்டும்தான் தெரியும், அதுக்கு மேல படிப்பறிவு இல்லாதவங்க. அவர் எனது தாயாரை கல்யாணம் பண்ணி கொண்ட பிற்பாடு எனது தாயாருக்கு தெரிந்ததெல்லாம் அவருக்கு தெரிந்ததாக ஆகும்படியாக எனது தாயார் அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவாளியாக, தனக்கு சமானமான அறிவாளியாக மாற்றியிருந்தார். ஆனா இன்னைக்கு தாயார் போன பிற்பாடு எனது தகப்பனார் சாதாரண மனிதராயிட்டார். என்னை நல்வழிப்படுத்தி நடத்துவதற்கு ஆள் இல்லை. இந்த நிலையில எனக்கு 2 நண்பர்கள் சேர்ந்தார்கள். அவர்கள் 2 பேரும் என்னை விட 5 வயது மூத்தவர்கள், என்னை விட அதிகம் படித்தவர்கள், என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள். அவர்களே தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள அடிக்கோடிய அளவுக்கு ஓடி ஓடி பல புஸ்தகங்களை தேடி விஞ்ஞான அறிவு, தமிழ் அறிவு, இலக்கிய அறிவு எல்லாம் தெரிந்தவர்கள். அவர்களிடத்தில் நான் கேள்விகள் கேட்டேன், அவர்கள் பதில் சொல்வார். வானம் ஏன் நீளமாக இருக்கிறது சொல்லுவாங்க, தெரியலன்னா அவங்களும் சீனியரை கேட்டு சொல்லுவாங்க. கடல் ஏன் நீளமாக இருக்கிறது, சூரியன் ஏன் காலையில் பெருசாக இருக்கிறது, மஞ்சளாக இருக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள். ஒரு கருத்து சொல்லுவாங்க, பழகாலத்தில் ரொம்ப புழுக்கமாக இருந்தாக்கா ஒரு இலை கூட ஆடல மரத்தில், அப்புறம் எப்படி காத்து வரும்? பழைய காலத்து கருத்து என்ன, மரம்லாம் இலை எப்படி ஆட்டிக்கிட்டே இருந்ததுன்னா காத்து வரும்னு நினச்சிக்கோ. என்னமோ மரம்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிடுது, காற்றை வீசுறதுக்கு ஆள் இல்லைன்னு கருத்து. அந்த காலத்திலேயே அது சரின்னு தோணாது, சரியில்லை, வேற ஏதோ இருக்குது. காத்து வீசுவதுனால மரம் செய்யுது என்று எனக்கே படும். ஆனால் நித்தாரணம் பண்ண முடியாது, உள் மனசு தெரியும். இவ்வாறு கேள்வி கேட்கும் அறிவை எனது தாயார் சொல்லக்கூடிய கதைகளிலேயே கேட்பேன். இரணியகசிபுன்னு ஒரு பெரிய அரக்கன் இருந்தான். ஏதோ கோபம் வந்துட்டவனுக்கு படிச்ச புராணம் தான் இப்ப ஞாபகம் இல்லை. இந்த பூலோகத்தையே பாயா சுருட்டி கக்கத்தில் வைத்துக் கொண்டு போய் கடலிலே ஒளிந்து கொண்டான், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு அந்த கதை வரும். எங்க அம்மா சொல்லிக்கிட்டே விளக்கு போட கோயிலுக்கு எண்ணெய் எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, பின்னாலேயே நான் போயிட்டு இருக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏமா ஒழுகி இருக்குமே அப்படின்னு. நடந்து கொண்டிருந்த என் தாயார் நின்று கொண்டார், என்னடா ஒழுவும்? இல்லம்மா, பூலோகத்தில் தானே கடலும் இருக்குது, அவன் சுருட்டும் போது கடலையும் சேர்த்து சுருட்டிப்பானே,
நான் ஸ்கூல்ல மேப் பார்த்தேன் ஞாபகம், கடல்லாம் நீளமா இருக்கும், தலையெல்லாம் சிவப்பா மஞ்சளா இருக்கும். மேப்ப சுரட்டுற மாதிரி அவன் உலகத்தை சுருட்டிட்டான். ஒழுகி இருக்குமே என்ன சொன்னாங்க தெரியுமா எனது தாயார்? இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு. கேட்டால் என்று ஒரு கேள்வி, சாமி கண்ண குத்திடும். நண்பர்களே, நான் கண்ட குரு என்ற தலைப்புக்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னன்னா, தனது தகப்பனாரை பார்த்து 11 வயதிலேயோ என்னமோ நமது அருள் தந்தையர்களும் இதே கேள்வியை கேட்டார். ஆனா இந்த மாதிரி இல்லை, பூலோகத்தை பாயா சுருட்டிட்டான்னு சொன்னோடனே எங்க நின்னுங்கன்னு சுருட்டினான்னு கேட்டான். யார் கேள்வி ரொம்ப தீர்க்கமான கேள்வி சொல்லுங்க. ஆகவேதான் போல இருக்குது அவரும் நானும் ஒரு லைக்கனிங், ஒரு பிடிமானம். அவரு சிந்தனையாற்றல் எனக்கு இருந்ததனால அந்த சிந்தனைக்கான முழுமையான தகவல்களை, விளக்கங்களை, ஆழமான தகவல்களை எனது 31வது வயது வரைக்கும் யாராலையும் கொடுக்க முடியாததுனால தான் போலிருக்கிறது. நமது அருள் தந்தை அவர்கள் அப்பொழுது தத்துவஞானி வேதாத்தை சுவாமிகள், புதுமை சித்தர் தத்துவஞானி வேதாத்தை சுவாமிகள் என்னை ஆட்கொண்டார். நண்பர்களே, நான் வந்து அதே மாதிரி கேள்வி கேட்டு கேள்விக்கான பதில் தெரிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகமானது. எங்க வீட்டில் இருந்த எல்லா புஸ்தத்தையும் படிச்சிட்டேன். எங்க ஊர் காரைக்கால், காரைக்கால் கவர்மெண்ட் லைப்ரரியில் இருந்த பிரெஞ்சு, இங்கிலீஷ், தமிழ் மூன்று பாஷையிலும் எத்தனை புஸ்தகம் உண்டோ அத்தனையும் படிச்சுட்டேன். இதில் பெரும்பாலும் நாவல்கள் தான், பிரெஞ்சில் கூட இங்கிலீஷில் கூட. விஞ்ஞான புஸ்தகங்கள், ஹிஸ்டரி புஸ்தகங்கள், ஜியாகிராஃபி புஸ்தகங்கள் என்பதெல்லாம் பிரித்து பிரித்து வச்சிருந்தாங்க. அதை மிகவும் சுவாரஸ்யமாக படித்தேன். அப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு இலக்கிய மன்றம் ஒன்று தொடங்கினாங்க, வாத்தியார்கள்லாம் சேர்ந்து. நல்ல நல்ல தரமான தமிழ் புஸ்தகங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, இலக்கிய புஸ்தகம்லாம் வாங்கிடுச்சு. அவ்வளோதையும் படிச்சுட்டேன். அதற்கப்புறம் நண்பர்கள்ட்ட போய் தேடி கேடி அவங்க வீட்டை இவங்க வீட்டில் பார்த்து கல்கண்டு, பூஞ்சோலை, டமாரம், தினமணி கதிர், ஆனந்த விகடன், பிரசந்த விகடன், அவ்வளோதான் பத்திரிக்கை அந்த காலத்தில். அது எல்லாத்தையும் ஓசியில் வாங்கி எல்லாம் படிச்சுட்டேன். ஆனாலும் படிக்கணும், படிக்கணும்னு ஒரு உணர்வு. எனது தாயார் இறந்தபடி சிற்றன்னை ஒருத்தம் வந்தாங்க, ரொம்ப நல்லவங்க. கடைக்கு சாமான் வாங்க என்னதான் இருப்பாங்க, ஒரு கிலோமீட்டர் போய் தான் சாமான் வாங்கிட்டு வரணும். அது எனக்கு பெரிய கஷ்டமான வேலை. என்ன படிக்கிறத போட்டுட்டு போகணுமே, பாடப்புஸ்தகத்திலாம் 10 நிமிஷத்தில் படிச்சு போட்டுருக்கேன். கிளாஸில் அட்டன்டிவாக இருக்கிறதுனால பாடப்புஸ்தகம் படிக்கிறதே இல்லை. ஹோம் ஒர்க்னு இப்போ கை ஒடிய முது ஒடிய கொடுக்குறாங்களே, அது அந்த காலத்தில் கிடையாது. அதனால ஸ்பேர் டைம் நிறைய அதிகம், வீட்டிலே படிப்பேன். கடைக்கு போக சொல்றாங்களே பதுங்கிக்கணுங்கிறதுக்காக பரணிலேயே உட்காந்துக்குவேன், கீத்து வீடு அங்கேயே உட்கார்ந்து படிப்பேன். இருட்டா இருக்கும்னு சொல்லுவீங்களா, ஒரு கீத்த மட்டும் லேசா தூக்கி வச்சுக்குவேன். இந்த அறிந்து கொள்ள வேண்டும் என்றது என்ற எனது ஆவல் தான் நமது மகரிஷிகளை கூடுவாஞ்சேரியிலிருந்து காரைக்காலுக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. தலைப்பை வந்து கொஞ்சம் திருத்திக்கிட்டா தேவையில்ல போல. நான் காணாத குரு என்று, நான் குருவை தேடவில்லை, அறிவை தேடினேன். அது ஞானம் என்று எனக்கு தெரியாது, அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடினேன். வள்ளுவர் குறள் ஒன்று உங்களுக்கு தெரியலாம், அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று ஒரு குறள். வள்ளுவருக்கு என்ன பழக்கம்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை எசகு பிசகான இடத்துல வச்சிருப்பார்.
அவரோட ஓமை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஓமை இல்லாம கிட்டத்தட்ட குரலே கிடையாது. மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து என்பது மாதிரி ரெண்டு விஷயம் ஓமானத்தில் வேணும், ஓமயத்தில் வேணும்னு ஒரு குரலை சொல்லுவார். இந்த காமத்து பால்ல ஒரு குரல், ஆணும் பெண்ணும் சேர்ந்து இரவில் பழகும்போது பா நல்ல இன்பம் பா அப்படின்னா மறுநாள் அதை விட அதிகமா இருக்கும், அடுத்த நாள் அதை விட அதிகமா இருக்கும் இருக்குமா. ஆகவே பழக பழக அந்த இன்பம் மேலும் மேலும் இருக்குதே தவிர தீர்ந்து போச்சுன்னு இருக்காரு. இத சொல்ல வந்தவர் ஓமானம் சொல்றார். அறிதொரும் அறியாமை கண்டற்று. படிக்க படிக்க படிக்காம நான் இருந்திருக்கிறேங்கிற ஒரு விஷயம்தான் தெரியுதான். ஆகா படித்து இதை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை விட இதை கூட நான் படிக்காம இருந்திருக்கிறேன். அப்புறம் ஒன்று படிச்சா அதை கூட நான் படிக்காம இருந்திருக்கிறேன். என்ன என்னுடைய அறிவீனம். மாணிக்க வாசகரோ யாரோ பக்திமானவர் சொல்லுவாங்க, இறைவனுக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே என்கிட்ட இல்ல, எதது என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நீ கொடுத்தது, அதனால உன்னோட பொருளை எடுத்து உன்கிட்ட கொடுக்க கூடாது காணிக்கையாக. என்கிட்ட ஒண்ணு இருக்குதுப்பா அதை தரேன், நீ காணிக்கையா வாங்கிக்கோ. அது என்னன்னா அறியாமை. இந்த மூடதனம் ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குது, அதைத்தான் உனக்கு நான் என்னுடைய உடமையாக வச்சு கொடுக்கலாம் என்று சொன்ன மாதிரி அறிய அறிய அறியாமைதான் தெரிய வருகிறதே தவிர அறிந்தாச்சு அறிந்தாச்சு இன்னும் அறிந்தாச்சு மேலும் அறிந்தாச்சு அறிந்து முடிச்சாச்சு என்பது தெரியவே இல்லை. அவ்வாறு நான் மேலும் அறிய வேண்டும் அறிய வேண்டும் என்றுதான் இருப்பேன். இன்னைக்கும் சரி, ஒரு மரத்தை பார்த்தனா அந்த ஊருக்காரங்கள இது என்ன வரோன்னு கேட்க, அவங்க ஏதோ ஒரு புது மரம் பேர் சொல்றாங்க, அது தெரிஞ்சிட்டு எனக்கு என்ன ஆகுது, நான் மறையா வரியா ஏதா தோணும் கேட்பேன். இந்த ஊர்ல எது கிழக்குமா நான் கேட்பேன். எல்லா ஊர்லயும் எது கிழக்கோ அதுதான் கிழக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயும் சூரியன் கிளம்புற பக்கம் கிழக்குன்னு நான் சொல்லுவேன். எங்க ஊர்லயும் சூரியன் கிழக்கு தான் கிளம்பும், அதாங்க எனக்கு தெரியல எந்த பக்கம் கிளம்புங்க சொல்லுங்க. ராத்திரில அப்படி சுத்தி இப்படி சுத்தி கொண்டு உங்க வீட்டுலயே பண்றது சேர்த்துடுறாங்க, எனக்கு எது கிழக்குன்னு தெரியலடா தலைவழிச்சு போது தெக்க தலைவழிச்சு படுக்கணும் வடக்க தலைவழிச்சு போடணும் அதுக்காக இல்ல, என்னமோ மயக்கம் வந்திருக்கிற மாதிரி இருக்கும், நான் போய் சேர்ந்திருக்கிற இடத்துல சரியான திசைகள் தெரியவில்லை என்றால் அது அந்த அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் காரணம் இல்லாமல் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை. நண்பர்களே, நமது அருள் தந்தை அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள். அமெரிக்காவெல்லாம் போய் வந்தப்போ அங்க நடந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள். அமெரிக்காவில் பல ஊர்களுக்கும் அவர்கள் சொல்வார்கள். வெள்ளிக்கிழமை போய் தீட்சை கொடுப்பாங்க, சனிக்கிழமை சாந்தி கொடுப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை துரியம் கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு புறப்பட்டுருவாங்க. ஏன் திங்க செவ்வாய் போதாம் ஏழம்லாம் ஒருத்தரும் வரமாட்டேன். இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் கூட்டம் வரும், ஏன்னா மறுநாள் சனி ஞாயிறு ஹாலிடேஸ், அவங்களை பிடிச்சி உட்கார வச்சு தீட்சை கொடுத்துட வேண்டிய. அப்பெல்லாம் ஏழாம் நாள் தீட்சைன்னு இருந்தது. இந்த கதை நடக்கிற காலத்தில் ஏழு நாள் கழிச்சு தான் சாந்தி கொடுப்போம், ஏழு நாள் கழிச்சு சாந்தி, மறுநாளே சாந்தி. சாந்தி கொடுத்து 15 நாள் ஒரு மாசத்துல துரியம்னு இருந்தது, மறுநாளே துரியம், அப்புறம் ஆளை பிடிக்க முடியாது. இந்த வீக்கெண்டு போச்சுன்னா அடுத்த வீக்கெண்டு வந்தான் போச்சு. கொடுத்துட்டு திங்கக்கிழமை ஒரு வேற ஊர் வீடு, ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை யாராவது அந்த ஊர்ல வருவாங்க. அவ்வாறு சிகாகோவுக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் கிடைத்தது. சிகாகோவுக்கு போனாங்க. நீங்க சிகாகோவை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், அதற்கு கான்கிரீட் ஃபாரஸ்ட்னு பேர். ஏன்னா இது சொல்றது கதை 24-30 வருஷத்துக்கு முந்தின்னு வச்சுங்க. இந்த இரட்டை கோபுரம் இடிச்சு சொல்லிட்டாங்களே,
அதெல்லாம் உருவாகாத காலத்தில் ரொம்ப உயரமான கட்டடம் எம்பையர் ஸ்டேட் பில்டிங் நியூயார்க்கில் இருக்குது. ஆனால் உலகத்திலே உயரமான ஒரே கட்டடம் தான் அது. அதுக்கு அந்த உயரம் இல்லைனாலும் 10 அடி 20 அடி 30 அடி கொள்ளமா, ஷிகாகோ முழுக்க வெறும் கட்டடம் தான். ஸ்கை கிராப்பர் என்று பேர் அதுக்கு. வானத்தை சுரண்டுவது அவ்வளோ உயரமா வெறும் ஷிகாகோ முழுக்க கட்டடங்கள். அதனால அதுக்கு ஒரு பட்ட பேர் கான்கிரீட் ஃபாரஸ்ட். அதில் ஒரு வயதான தம்பதிகள் நார்த் இண்டியன்ஸ் பிராமணர்கள் வைத்தியர்கள் அவர்கள் வீட்டில் போய் தங்கும்படியாக ஆச்சு. மகிழ்ச்சி தங்கினாங்க. அந்த தம்பதிகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாழ்நாளிலேயே ஒரு கிடைக்க முடியாத ஒரு பேரு தங்களுக்கு கிடைத்து விட்டதாக சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளவு சந்தோஷம் கொத்தாடுற மாதிரி ஆடினாங்க. என்ன என்று விசாரிக்கும் பொழுது வேதத்தில் சொல்லியிருக்குது, நீ மட்டும் கனிந்து இருந்தாயானால் உன்னை தேடிக்கொண்டு குரு வருவார் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்குது. நாங்கள் நிறைய படிச்சு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய நூல்களில் நாங்கள் படிக்காத நூலே கிடையாது. வேதம் உபநிடதம் இதிகாசம் சமஸ்கிருத நூல்கள் அத்தனையும் படிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு குரு கிடைக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நாங்க கனியில சரியான அறிவு மேன்மையை நாங்கள் பெறல, பக்குவம் அல்ல என்று நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியே பக்குவம் வரணுங்கிறதா நிறைய படித்தோம். ஆனாலும் இவ்வளவு படித்தோம் நமக்கு குரு வரலன்னா அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லலாம். நாம இருக்கிறது கான்கிரீட் ஃபாரஸ்ட்ல. இந்த கான்கிரீட் ஃபாரஸ்டுக்கு எந்த குரு, குருன்னா இந்திய குரு தான், எந்த குரு இந்த கான்கிரீட் ஃபாரஸ்டுக்கு தேடி வரப்போறார்? வரமாட்டார் என்றுதான் நாங்கள் அறுத்து போயிருந்தோம். பாருங்க பாருங்க, நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க என்று சொன்னார். நிமதர்கள் தந்தையர்கள் அதை ஆமோதித்து, நான் வந்து சரியான சிஷ்யர்களை தேடிக்கொண்டிருந்தேன், எனக்கு சரியான சிஷ்யர்கள் வேண்டும், அந்த சிஷ்யர்கள் சிலர் பலர் சேர்ந்தார்கள், நல்ல குரு கிடைத்து விடலாம், நல்ல சிஷ்யர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று நான் சிஷ்யர்களை அவர்களிலும் சிறந்தவர்களை நான் தேடிக்கொண்டுதான் இன்னும் இருக்கிறேன். நீங்க என்னன்னா குருவை தேடிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னன்னா சிஷ்யனை தேடிட்டு இருக்கிறேன். அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணது சரியா போச்சு அப்படின்னு சொல்லி தத்துவ ஞானம் ஆக்கின தீஷ அந்த காலத்தில் இருந்த பயிற்சி முறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆகவேந்தர்களே, நான் என்னை நல்ல குருவை அடைவதற்கு பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தேன் என்னை அறியாமலே என்பது இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது விளங்குகிறது. மகிழ்ச்சிகளை நான் சந்தித்த காலத்தில், நான் தீட்சை வாங்கின காலத்தில், 1968 நான் ஒரு குருவை தேடுகிறேன், நான் ஒரு குருவை தேடுகிறேன் என்று எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா குரு வந்து எதிரில் நின்னார்னா அவரை திட்டி அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம், அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் சேர்ந்து எனது தகப்பனார் என சரியான முறையில் மேற்கொண்டு வளர்க்க முடியாதனால முதலிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் பிறகு சுயமரியாதை இயக்கத்திலும் ஈடுபாடு கொண்டுட்டேன். எனக்கு சீனியரா 5 வருஷம் சீனியரா 2 பேர் சேர்ந்தாங்கன்னு சொன்னேன். அவங்க முழுக்க முழுக்க பெரியார் பாசறையிலிருந்து வந்தாங்க. ஆகவே அதுதான் எனக்கு சிறப்பாக தெரிந்தது. ஆன்மீகம் என்றால் அப்பவே தெரியும் எங்களுக்கு ஆன்மீகவாதிகள்லாம் என்ன பண்றாங்க. எல்லா மடங்கள்லையும் எல்லா ஆசிரமங்கள்லையும் சுமார் 30-40 வருஷத்துக்கு முந்தையே ஊழல்கள்லாம் அதிகம் என்பது இந்த சுயமரியாதை இயக்கத்தில் உள்ளவங்களும் நல்லா தெரியும். ஒவ்வொரு கோயில்லையும் என்ன பண்றாங்கன்னு தெரியும். என்ன செய்வாங்களாம் கோயிலில் அயிருமாருங்க, சாமிக்கு சோறு போடுறதுக்காக அரிசி கொடுத்தாங்கன்னா தேவஸ்தானத்தில் அதை இவங்க சாப்பிட்டுட்டு மடப்பள்ளியில் செங்கல்ல பழுக்க போட்டு
அதை ஒரு சட்டியில வச்சு அது மேல ஈர துணியை போட்டு எடுத்துட்டு போவாங்களாம் சாமி. ஏன் அப்பதான் ஆவி பறக்கும், புகை வரும் அப்படின்னு. இந்த ரீதியில யாபட சொல்லுவோம். ஒரு குறுக்கள் என்ன செய்வாரு, வெத்தலை பாக்கு போட்டுட்டே இருப்பாரா, இந்த நேரமும் வெத்தலை பாக்கு போட்டு போட்டு துப்புவார். குறுக்கள் எங்க துப்புறது, கர்ப்ப கிரகத்திலே துப்புவார். அது ஒரு புற்று மாதிரி வளர்ந்து போச்சா. அதெல்லாம் எனக்கு உண்மை போய் தெரியாது. இந்த ரீதியில வெளுத்து வாங்குவோம் பக்தி மார்க்கத்தை. அவங்க செட்டு சேர்ந்ததுன்னா நாரி போகும் வச்சுங்களேன், இல்லாம் டீ கடை மதுபடி. இந்த நிலையில இருக்கிற ஆளு நான் எங்க குருவை தேடுறது? நண்பர்களே, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். நண்பர் என்று சொல்வதை விட குலி, என் கிளாஸே படிச்சு வந்தவர். அவர் இப்பொழுது மனவளக்கலை பேராசிரியராக இருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார். பேராசிரியர் ராமச்சந்திரன் என்பவர் தான் அவர். இவரு நானும் அவர் பக்கத்தில் காரைக்கால் பக்கத்தில் நிறைவி என்ற ஊர், நான் காரைக்கால் பக்கத்தில் கோடிச்சேரி என்ற ஊர். அவர் எந்த நேரமும் கக்கத்தில் விவேகானந்த புஸ்தகம் வச்சுட்டு தான் வருவார். ஸ்கூல் புக்கெல்லாம் ஒரு தனி பையில் இருக்கும், டிஃபன் கேரியர் அது உட்பட கக்கத்தில் விவேகானந்த புஸ்தகம் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள்லாம் அவரை சாமியார் சாமியார்னு கிண்டல் பண்ணுவோம். அவர் வாயை திறந்து யார்கிட்டையும் பேச மாட்டார். நாங்க கிண்டல் பண்ணாலும் தோஷல் பண்ணாலும் அவர் படிச்சோட மாதிரி போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் எங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் அறிமுகம். பாருங்க, அதே ராமச்சந்திரன் எனது அலுவலகத்திலையும் கொல்லிகா வந்தார். மத்தியானம் லஞ்ச் டைம் வந்து 2.5 மணி நேரம் எங்களுக்கு, அப்போ 12 2.5 வரைக்கும் லஞ்ச் டைம் தான். ஒரு அரை மணி நேரத்தில் சால்ட் போட்டு 2 மணி நேரம் தூங்குவோம். ஏதோ அரட்டைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். அவர் தலையை குறைஞ்சிட்டு விவேகானந்த புஸ்தம் படிச்சுட்டு இருப்பார். வாழ்க்கைக்கு லாயக்கு இல்லாத ஆளு அப்படின்னு நாங்கள் அவரை ஒதுக்கிறோம். நண்பர்களே, எங்க பாண்டிச்சேரியில் வந்து லோயர் டிவிஷன் கிளார்க்கா உள்ள நுழைஞ்சா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஐஏஎஸ் வராங்க பாருங்க, அவங்கள எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போடுவாங்க பாருங்க, சம்பந்தா சம்பந்தம் இல்லாமே. அந்த மாதிரி லோயர் டிவிஷன் கிளார்க்க எல்லா சீட்லையும் எல்லா ஆபீஸ்லையும் போடுவாங்க. டேபிள் ஒர்க்கா இல்ல எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்கா அதை பத்திலாம் பார்க்க மாட்டேன், அப்படி போட்டு வேலை பார்க்குவாங்க. நான் பலவிதமான வேலையும் பார்த்திருக்கிறேன். அதில் ஒரு நேரம் எக்ஸைஸ் ஸ்குவாட் லீடராக போட்டுருந்தாங்க. கள்ளு கேஸ் சாராய கேஸ் எல்லாம் பிடிக்கிற வேலை திறம்பட செய்து முடிச்சோம். அப்புறம் என்ன செஞ்சாங்க, வேற சீட் ஒர்க் கொடுத்துட்டாங்க. ட்ரெஷரி ஆபீஸ்ல போட்டு சீட் ஒர்க் கொடுத்துட்டாங்க. ரெவன்யூல இருந்து ட்ரெஷரி போயாச்சு. ஆனா பழைய கேஸ் எல்லாம் கோர்ட்ல நடக்குது. ஒவ்வொரு கேஸ எதிர்த்துருவாங்க அந்த அக்ரிவிடு பார்ட்டிஸ், குற்றம் சாட்டப்பட்டவர் நான் குற்றத்தை மறுக்கிறேன், அப்ப நாங்க கோர்ட்லயே அப்பியர் ஆகி சாட்சி சொல்லணும். இந்த கேஸ் நடத்துறதுக்காக டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வருவார். அவரு நம்ம ராமச்சந்திரனா போயிட்டார். அவரு கேஸ் நடத்துவார், நாங்க இன்னும் மற்றவர்கள்லாம் சாட்சி சொல்றோம். அந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கும்போது எதிர்கட்சி வக்கீல் ரொம்ப பவர்ஃபுல். அவர் எவ்வளவு பவர்ஃபுல்னா பின்னால சிஎம்ஆவும் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரி ராமசாமின்னு ஒரு 19 நாள் சிஎம்ஆ இருந்துட்டு போயிட்டார். ஏடிஎம்கே சேர்ந்து அப்பதான் ஏடிஎம்கே பாண்டிச்சேரி தான் முத முதல் ஆட்சிக்கு வந்ததுன்னு வச்சாங்களேன். அதனால அவர் பவர்ஃபுல்ங்கிறதுனால ஒரு பில்டிங்ல பல கோர்ட் இருக்கணும் உங்களுக்கு தெரியுமே. ஒவ்வொரு கோர்ட்டா போயிட்டு இருக்கிறத தவிர நாங்க பிடிச்ச பெட்டி கேஸுக்கு ஆஜராக மாட்டேங்கிற. பெட்டி கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆன்ரரி மேஜிஸ்ட்ரேட்னு ஒருத்தர், சாதாரண நம்மளை போல ஒரு ஆள் உட்காந்துருப்பார். வக்கீல்லாம் சட்டங்கட்டம் படிக்காதவர், கொஞ்சம் ஒரு பிரபலஸ்தரை போட்டு பிடிச்சிருவாங்க, போட்டுருவாங்க ஆனரரி மேஜிஸ்ட்ரேட். ஆனரரி மேஜிஸ்ட்ரேட்டும் நாங்க டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவும் நானும் உட்காந்து கிடக்குறோம். மாணிகணங்களை உட்காந்து கிடக்குறோம். போர் அடிக்குது, எரிச்சலா இருக்குது. அந்த ஆனரரி மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு பெரியவர். இண்டோ பேப்பருக்கு அவர் தான் எங்க ஊர்ல ஏஜென்ட், அவர் தான் நியூஸ் ரிப்போர்ட்டர். நல்ல பிராமணர் ஐயங்கார், நல்ல பிராமணர். அவர் முன்னால் யாரும் வாழ்த்தவன்லாம் பண்ண மாட்டோம்.
அப்படி மதிப்பான பெரியவர். நாங்க பிரெஞ்சு இந்தியா விடுதலை போராட்டத்துக்காக போராடிய போது எங்க போராட்டத்தை அவர் தலைமை வைத்தார். அந்த மதிப்பு காரணமாக உட்கார்ந்து வளர்ந்தார். அப்பொழுது ராமச்சந்திரன் அவர்கள் தயங்கி தயங்கி, இந்த காலத்துல எல்லாம் துணிப்பை தான், ஜவுளிகளை பை தான் வச்சிருப்போம், துணிப்பையில கைவிட்டு நெரடி நெரடி ஒரு நோட்டீஸ் எடுத்து என்கிட்ட கொடுத்தார். அது ஒரு ஆன்மீக நோட்டீஸ். அது கோர்ட்டாக இல்லை என்றால் எனக்கு போர் அடிக்கவில்லை என்றால் அதை கசக்கி அவர் மூஞ்சிலேயே போட்டுருவேன். அப்படிப்பட்ட சுவாபம் ஆன்மீகம்னா பிடிக்காது, முரட்டு பேர் வழி. போர் அடிக்கிறதுனால எடுத்து படிச்சேன். அருள் விளக்க நிகழ்ச்சிகள், புதுமை சித்தர் தத்துவஞானி வேதாத்திரி சுவாமிகள், இன்னைக்கு ஸ்ரீமான் சுவாமிகள் மடாலயத்தில், இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை, மூன்று நாட்களும் என்ன 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 தலைப்பிலே உரையாற்றுகிறார்கள் என்று இருந்தது. ராமச்சந்திரன் பயந்துகிட்டே என் மூஞ்ச பார்த்து, நீ சாயந்தரம் முடிஞ்சா வாங்களே அப்படின்னார். நண்பர்களே, ராமச்சந்திரன் எவ்வளவு நல்லவர்னா அவர் முகம் கோண மனம் வருந்த என்னால் நடக்க முடியல. சில சந்தர்ப்பம் தான் விஷயங்கள, அதனால சரி வருகிறேன் என்று சொன்னேன். நிஜமாகவே வருவதாக தீர்மானம் பண்ணிக்கொண்டு சொன்னேன். ஏன் போவது என்றால், குருவை தேடி நினைச்சிடாதீங்க, வேதாத்திரி சுவாமிகள் அவரை போய் சந்திக்கணும் இல்ல. இந்த சாமியாரு என்ன வளர்றாரு, நாளைக்கு டீ கடையில் உட்காந்துட்டு அவரை எப்படி கஞ்சி காய்ச்சலாம் அதை தெரிந்து கொண்டு வருவோம் என்பதற்காக வருகிறேன் சொன்னேன். அப்புறம் என்னோட நல்ல பழக்கம் உண்டு, தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ் ஆர்வம், யாராரிடத்துல தமிழ் இருக்கிறதோ அதெல்லாம் போய் உட்காந்து நெடுஞ்செழியன் கூட்டம் கேட்கிற மாதிரி, கண்ணதாசன் கூட்டம் கேட்கிற மாதிரி, அன்பழகன் கூட்டம் கேட்கிற மாதிரி, அந்த காலத்தில் இவங்க மூணு பேருக்கு தான் தமிழ் இருந்தது. நான் சாமியார் கூட்டத்துக்கும் போறது இல்ல. ஒன்னா நம்பர் சாமியார் குண்டக்கொடி அடிகளார் பழையவர், அவருடைய குரலும் அவர் தமிழ் உச்சரிப்பும் அதிசயமாக இருக்கும். திருவி கல்யாண சுந்தர முதலியார், திருவிக்கா மறைமலை அடிகள், ராபி சேதுபிள்ளை, நம்ம கிரிதாரி பிரசாத், கிருபானந்த வாரியார், இவர்கள் கூட்டத்துக்கெல்லாம் போய் அந்த தமிழை மட்டும் மாந்திட்டு சரக்கை அங்கேயே உதறது, மறுநாள் டீ கடையில் உதறது. இந்த சாமியாட்ட தமிழ் கொஞ்சுதா, என்ன சரக்கு அவர்கிட்ட இருக்குது, இன்னைக்கு சாயந்தரம் பார்ப்போம்னு. அந்த காலத்தில் எனக்கு மத்தியானம் இருந்த பழக்க வழக்கத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லா தூங்கி எழுந்து மடத்துக்கு போனேன். அந்த மடத்தை பத்தி கொஞ்சம் சொன்னாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மடத்து பேரு ஸ்ரீமான் சுவாமி கல்மடாலயம். என்ன இப்படி சொல்றீங்கன்னு, அப்படிதான் எழுதியிருக்கோங்க. ஸ்ரீமான் சுவாமின்னு எழுதிட்டே வந்தாரு, போர்டு முடிஞ்சு போச்சு, அண்ணன் கல்மடாலயம் எழுதியிருந்தேன். அது ஒண்ணு எப்படி கோயின்சிட் ஆகுது பாருங்க. அந்த மடத்து சாமியாரு கல் குளிப்பார், அது உலகம் அறிந்த சமாச்சாரம். வெள்ளவேட்டி சாமியார்னு வச்சுக்கோங்களேன், பரிபாலனத்துக்காக அந்த சொத்தை பெரிய ஒரு ஆளை போட்டுனேன். அந்த மடாலயத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். என்னுடைய வழக்கப்படி முதலிலே போய் உட்கார்ந்து கொண்டே வழக்கம், என்ன வழக்கம், அரசியல் கூட்டத்துக்கு போய் போய் ஏதாவது கல்லுகளே எறிவாங்க பாருங்க மேடையை நோக்கி. மேடை வரைக்கும் போகாத கல் அந்த அல்லதான் விழும். அந்த மாதிரி முன்னாடி உட்காந்து, அது என்னுடைய எப்பவும் பழக்கம், தாமதமாக போவது என்பது எனக்கு சிறுபராயத்திலிருந்து பிடிக்காது. அது ஏன்னு கேக்குறீங்களா, தாமதமா போய் போய் ஸ்கூலுக்கு உதவாங்க நாள். அவ்வாறு தாமதமா போறதுக்கு நான் காரணம் இல்லை, சோறு போட்டாதானே போகலாம். சோறு போட்டா போடுறதுக்கு என்ன, அப்பா வேலையை விட்டு வந்தாதானே அம்மா சோறு போடுவாங்க. அப்பா வேலை முடிச்சிட்டு வர்றதுக்கு அது அவர் நேரத்தில் அவர் வருவார். ஆனால் இதெல்லாம் இங்கே அத்தியாட்டை எடுத்து சொல்ல கிடையாது, சொல்ல முடியாது. ஏன் லேட்டுன்னு கேட்பார், சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிட்டு சொல்லுவேன், அதான உண்மை. அவ்வளோதான் தின்ன நீ பாப்போன்னு
ரெண்டு கிங்கரகரன் வருவானுவா, தட்டியான ஸ்டூடெண்ட். ரெண்டு பேரும் என்ன, தோளில் ரெண்டு பேர் பிடிச்சுக்குவானு, காலில் ரெண்டு பேர் பிடிச்சுக்குவானு, பட்டக்ஸில் அட்டி 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 அட்டின்னு அடிப்பார். அதற்கு மேல கதவுல தூக்கி மாடிடுவார். தாமதமா போய் போய், தாமதமா போகக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு இருந்ததுனால, நண்பர்களே ஒரு நாலு பேர் தான் இருந்தாங்க. நான் போய் உட்காரும் போது எனக்கு முன்னையே போய் நாலு பேர் இருந்தாங்க. அப்போ சாமியார் இன்னும் வரல, எல்லாரும் வழிய வழியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேட் அந்த பக்கம் இருக்குது, என்ட்ரன்ஸ் கேட். எங்க மேடை இந்த பக்கம் இருக்குது, எங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் அந்த நாலு பேரும் எழுந்துக்கிட்டாங்க, பறக்க பறக்க எழுந்துட்டாங்க. அப்போ சாமியார் வந்துட்டார் போல் இருக்கு. அவன் பார்த்தா சாமியாரை காணும். நான் கண்ட குருன்னு தலைப்பு கொடுத்தீங்க இல்லையா, இப்போ நான் கண்ணால் கண்ட குரு வர போற. நீ என்ன தலைப்பு கொடுத்திருப்பீங்க, தேடிய குரு, கண்டுபிடிக்கப்பட்ட குரு, அறிவால் கண்ட குருன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது அப்படியே இருக்கட்டும், நான் கண்ணால் கண்ட குருவை பார்க்க சொல்றேன். நாலஞ்சு பேர் வராங்க, சாமியார காணும். ஒத்து பார்த்தா ஒருத்தர் மட்டும் தாடி வச்சிருக்கிறார். அவரு வெள்ள வேட்டி, வெள்ள சட்டை, வெள்ள துண்டு. இவருதான் சாமியார். சாமியார்னா காவி கட்டிக்கணுமே, தண்டக மண்டலம் எல்லாம் வச்சிருக்கணுமே. தாடிய தவிர சாமியார் என்பதற்கு எந்த விதமான அறிகுறியும் கிடையாது. வந்தார், மேடை ஏறினார், ஹாலில் ஏறினார். ஒரு விசுப்பலக போட்டிருந்தது அங்க. விசுப்பலகன்னு எங்க ஊர்ல சொல்லுவோம், நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் அகலமான நீளமான பெஞ்ச், விசுப்பலகன் பேர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சோழ நாட்டில் வச்சுங்களே, அதுல ஏறி உட்காந்துட்டு தேங்காய் காணும், பழத்தை காணும், பால் செம்ப காணும், அதெல்லாம் மற்ற சாமியாட்டெல்லாம் உண்டு. நான் போய் போய் தேடிய ஒரு ஊதிவத்தி எரிந்த அவ்வளவுதான். அது கூட ஸ்பிரிச்சுவல் கண்ணோடத்தில் வைக்கல, கிருமி நாசினின்னு உலகம் சொன்னாங்க. பத்து பேர் இருபது பேர் கூடனாக்கா எல்லோருடைய மூச்சு காற்று கலக்கும் பொழுது எந்த கழிவு ரெண்டு எங்கே சம்பந்தப்பட்டாலும் கிருமி உற்பத்தி ஆகும். மூச்சு காற்றுல தோன்றக்கூடிய கிருமி தான் வைரஸாக பாக்டீரியாவாக மாறி கொள்ளை நோய்கள், அம்மை முதலிய நோய்கள், டைஃபாய்டு, டிங்கு, அது இதெல்லாம் ஜுரம்லாம் வருவதற்காக தான் காரணம். அதனால இங்க ஊதுவத்தி எரியுது. அதுக்கு பின்னால் ஒரு விளக்கம் சொன்னாங்க, அப்ப என்ன தெரியாது. ஒரு ஊதுவத்தியை தவிர ஆன்மீக விஷயங்கள் அங்கே இல்லை. சாமியார் உட்கார்ந்து கொண்டார் சுகாசனத்தில், எல்லோரும் உட்கார்ந்து கொண்டார். இப்பொழுது தவம் என்று அறிவித்தார்கள். தவம்னா எனக்கு கண்ணை மூடி செய்யறதா கண்ணை திறந்து செய்யறதானே தெரியாது. நான் நினைச்சுக்கிறது புத்துக்குள்ள இருந்து செய்யறதுன்னு, அது கழுத்து போட்டு தண்ணியில ஒத்த காலில் என்ன செய்யறது அப்படின்னு அப்படிதான் அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் தவம் செஞ்சாங்க. பரமசிவன் காட்சியானா, வரம் கொடுத்தா என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா. தவம்னு சொன்னாங்க, எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டாங்க. நானும் கண்ணை மூடிக்கிட்டாக்கா வேடிக்கை பார்க்க முடியாது, யார் யார் அரை கண்ணா இருக்கிறாங்க இல்லாட்டி ஒரு கண்ணால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த காலத்து தவம் முறைப்படி தவம் நடந்தது. அப்புறம் மகிழ்ச்சி கூட ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அந்த நேரம். அதில் ஒருத்தர் சந்தானகிருஷ்ணன் பேர், அவர் பேசு கடலூர்லேருந்து வந்திருந்தார். கடலூர் தான் முதல் பிரான்ச் உலக சமுதாய சேவா சங்கத்தில், காரைக்கால் ரெண்டாவது பிரான்ச். அவர் சிறிது நேரம் பேசுவார்கள் என்று சொன்னாங்க. இவர் நல்ல தமிழில் ஆன்மீகம் அறிவு என்ன, வாழ்க்கையில் செம்மை, அப்படி நல்ல விஷயங்களா தான் சொன்னார். அப்புறம் மகிழ்ச்சியை பத்தி என்னவோ சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் சரியா விளங்கல, நான் காது கொடுத்தும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் இப்பொழுது நமது தத்துவ ஞானி வேதாத்திரி சுவாமிகள் கடமை என்ற தலைப்புல பேசுவார் என்று அறிவிச்சேன். என் நோட்டீஸில் நான் பார்த்ததுதான், நோட்டீஸில் பார்த்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன், கடமை என்றால் அந்த மாரல் கிளாஸில் வாத்தியார்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்களே அதானே டியூட்டி. பிரஞ்சு அதுக்கு ஒரு வேற ஒரு வார்த்தை.
அதை பற்றி பேசுவதற்கு சாமியார்களுக்கு என்ன லாயக்கு? எல்லாம் விட்டுட்டு வரணும் தானே. இன்னைக்கும் கூடுவாஞ்சேரியில் அந்த பேரு மகிழ்ச்சிக்கு இருக்குது. விட்டுட்டு வரணவர் தானே. என்னத்தை விட்டுட்டு அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? லட்சக்கணக்கான ரூபா புரண்ட பிசினஸை விட்டுட்டு ஓடின ஆள் தானே அப்படிங்கிற கருத்துல அவங்க சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆகவே கடமையை பற்றி சாமியார்கள் பேசக்கூடாது என்ற ஒரு கருத்தை நான் வைத்திருந்தேன். அப்ப இளக்காரமாக உக்காந்துருக்கிறேன். என்ன அந்த ஆள் வளர போறாது, இங்க வந்து மாட்டிக்கிட்டமே, சீக்கிரமா வீட்டுக்கு போனா ஸ்வச்ச கடமையெல்லாம் முடிக்கலாமே அப்படின்னு உட்கார்ந்து எனது அருள் தந்தை அவர்கள் பேசினார்கள். கணீர் என்ற குரல், அது மகிழ்ச்சிக்கு கிடைத்த குரல் வளம். கருத்து நல்லா தெரியும் வாழ்க்கை தத்துவத்தில். எத்தனாவது அது? எட்டாவது. தேவைகள் மூன்று, காப்புகள் மூன்று, ஆறு. அதற்கப்புறம் நரநெறி மூன்று, ஒழுக்கம் ஏழு, கடமை எட்டாவது. அதையே பேசினார். அதில் அவர் கொடுத்த ஆர்குமெண்ட் இருக்கு பாருங்க, மிகவும் வசீகரித்தது என்ன. நல்ல ஒரு அறிவுதாகம் உள்ளவனாக இருந்ததுனால அவர் கொடுத்த அந்த ஆர்குமெண்ட். சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் நாம் பெறக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உற்பத்தி பண்ணுவதில்லை. உருமாற்றமும் நாம் கொடுப்பதில்லை. விவசாயியாகவே இருந்தாலும் நெல்லை தான் உற்பத்தி ஆகிறானே தவிர அரிசியை அவன் உற்பத்தி பண்றதில்லை, சோற்றை அவன் உற்பத்தி பண்ணுவதில்லை. இப்படி யாராக இருந்தாலும் அவரவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருள்ல எந்த ஒரு பொருளையும் அவரவர்கள் உற்பத்தி செய்வதில்லை. பல பேர் கூடி உற்பத்தி பண்ண நாம் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு ரொம்ப சொகுசாக வாழும். நான் நிறைய நாவல்கள் படிப்போம்னு சொன்ன பாருங்க. அதுல டேனியல் போ என்ற ஜெர்ம நாட்டுக்காரர், ராபின்சன் க்ரூசோ என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது பிரெஞ்சில் மொழிபெயர்க்கப்பட்டு எனக்கு கிடைச்சது, நான் படிச்சிருக்கேன். அதுல ஒரு மாலுமி கடல் புயலால படகு உடைந்து போக தனியால ஒரு தீவில் போய் சேருவான். கொஞ்சம் உடைந்த படகு, கொஞ்சம் ஒரு கத்தி, கொஞ்சம் கோதுமை. கடல் அமிழ்ந்து போகாம கொஞ்சம் சில பொருள் சேரும், கிடைக்கும். அவன் 14 வருஷம் ஒருவனாக வாழ்வான். ஆனா நம்ம வாழ்க்கையில என்னென்ன அனுபவிக்கிறோமோ அவ்வளதையும் அவனே தயாரிக்குது. ஒரு ஆளா விவசாயம் பண்ணுவான், ஆடு வளர்ப்பான், பால் கறப்பான், எண்ணெய் தயார் பண்ணுவான், ரொட்டி சுடுவான், கம்பளம் தயார் பண்ணுவான், பருத்தி தயார் பண்ணுவான், வேட்டி தயார் பண்ணுவான், எல்லாம் ஒரு ஆளா செய்வான். ஆனா அந்த மாதிரி ஒரு ஆளாக அவன் செய்து முடிப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுவான் என்று அதுல சொல்லியிருக்கான். கற்பனை தான். அப்படி அது தெரிந்ததுனால நான் நமக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் ராபின்சன் க்ரூசோ மாதிரி நாமளே தயார் பண்ணிட்டா என்ன ஆகும் வாழ்க்கை? எத்தனை பேர் கூடி நமக்காக உழைக்கிறார்கள், நமக்காக உழைக்கிறோம் என்பது தெரியாமல் உழைக்கிறார்கள். நாம் எவ்வளவு சொகுசாக, சுலபமாக, எளிதாக, ஆனந்தமாக, சௌகரியமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நாம சௌகரியமாக இருக்கிறோம் தெரியாமல் சௌகரியமா இருக்கிறோம். இதை எடுத்து சொன்னார்கள், எனக்கு தைத்தது. ஆகவே இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு பெரிய உடல் இருக்கிறதோ, ஆற்றல் இருக்கிறதோ, எவ்வளவு அறிவு இருக்கிறதோ, அவ்வளவும் சமுதாயம் பார்த்து உங்களுக்கு கொடுத்தது. ஆகவே உங்களுடையது எதுவும் இல்லை, இன்னொருவருடையதை வைத்திருக்கிறீர்கள், சமுதாயத்தினுடையதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு வாங்கப்படக்கூடியது ரெண்டு, ஒன்னு இரவல், இன்னொன்று கடன். இது இரவலா கடனா? இரவல் என்றால் அப்படியே தேய்ந்து போகாம, நசுங்கி போகாம திருப்பி கொடுக்கணும்.
அதான் இரவல். பெற்றதை அனுபவம் கொண்டுட்டு அதுக்கு ஈடாக வேறு கொடுத்தோமானால் அது கடல். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க உடம்ப அப்படியே கொடுக்க முடியுமா? அறிவை கொடுக்க முடியுமா? சமுதாயம் கொடுத்தது என்று சொல்லி. அதனால உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் கொடுப்பதனால இதுதான் கடன். கடனை திருப்பி தருகிறோம், பெற்ற கடனை திருப்பி தருகிறோம். ஆகவே இந்த உடலும் அறிவும் கடன், அதை திருப்பி தரக்கூடிய செயல் கடமை. கடன் பிளஸ் மை கடமை. அன்பர்களை, தமிழில் சுமாரான ஞானமும் மிகுந்த ஆர்வமும் இருந்ததுனால இந்த வார்த்தையை பிட்டு சொன்னார் பாருங்க, கடன் பிளஸ் மை கடமைன்னு. மிகவும் அப்பீலிங்காக இருந்தது எனக்கு. அடடே, நாம இவ்வளவு நாள் தமிழ் படிக்கிறோம், கடமை பகுபதம் என்று தோன்றவில்லையே. அது ஒரு தனிச்சொல்ல, முழுமையான சொல்லல், பகாபதம் நினைச்சுக்கிட்டோம். பகுபதமாயிட்ட இருக்கிறது மட்டுமில்ல, எவ்வளவு பொருத்தமான விளக்கமாக இருக்கிறது. நமது அருள் தந்தையவர்கள் ஏதோ தமிழ்ல இப்படி இருக்கதா நினைச்சுக்காதீங்க. எல்லா மொழியிலையும் இப்படிதான் இருக்கணும். எனக்கு இன்னொரு மொழி தெரியும், ஆங்கிலம். மகிழ்ச்சிகள் சொல்லுகிறார், அந்த ஆங்கிலத்திலையும் இப்படிதான் இருக்குது. டிஒய் விகுதி போட்டு ஷபிக்ஸ், டியூ. டியூ என்றால் கடன், டியூட்டி என்றால் கடன்பட்டிருத்தல் அல்லது கடனை திருப்பி கொடுத்தல். கடனை திருப்பி கொடுத்தல் என்ற வகையில தான் டியூட்டி பயனாகுது ஆங்கிலத்தில். செய்ய வேண்டியது, செய்தியை தீர வேண்டியது, சம்பளம் வாங்கிக்கொண்டு. நிஷ்காமிய கர்மத்தில் சம்பளமும் வராதுன்னு வச்சுங்களேன் என்று சொல்லி விளக்கம் கொடுத்தார்கள். நான் எனக்கு தெரிஞ்ச பிரஞ்சில எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அவன் எல்லாரையும் ரொம்ப கேட்டுக்கார. ஒரே வார்த்தை போட்டான் கடன் பட்டிருத்தலுக்கும் டியூவுக்கும், அதே வார்த்தையை போட்டான் கடமை செய்தலுக்கும். இந்த வார்த்தைக்கு கடன் பட்டிருத்தல், கடமையாற்றுதல் ரெண்டு பொருளும் உண்டு. நான் அதிர்ந்துதான் போனேன். சாமியார்கிட்டெல்லாம் கூட இவ்வளவு அறிவுபூர்வமான சரக்கு இருக்கும் போல இருக்கு. ஆகவே நமது அறிவை வளர்த்துக் கொள்ள ஒரு பொருத்தமான ஆள் தற்செயலாக கிடைச்சிருக்கிறார். மறுநாள் மனிதர்கள் வேறுபாடு ஏன் என்று ஒரு தலைப்பில் பேசுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. நான் ரொம்ப நாளா தேடி இருந்தது. நானும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி யாரையோ கேட்டு எவ்வளவோ படித்து இந்த ஒரு கேள்வி எனக்கு விடை கிடைக்காமல் இருந்தது. என்ன வேறுபாடு தெரியுமா? நீங்க ஏழு விதமான வேறுபாடுன்னு மகிழ்ச்சி வழக்க நீங்க அகத்தாய் மூன்றாம் நிலையில நாலாம் நிலையில கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே வேறுபாடு தான், ஏழை பணக்காரன். ஏன் இந்த வேறுபாடு? அதனாலதான் அந்த கேள்விக்கு விடை தெரியாமல். கம்யூனிச இயக்கம் எனக்கு உலக வளர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் கோர் கம்யூனிசம் கார்ல் மார்க்ஸ் வகுத்தது என்னன்னா, சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற வசதி. அப்படி இல்லையே இன்னைக்கு சமுதாயம். சக்திக்கு மேல உழைக்கிறார்கள், தேவைக்கு குறைவாக வசதி பெறுகிறார்கள். ஆகவேதான் கம்யூனிஸ்டுக்காரன் சொல்றான், இருக்கிறவங்கிட்ட இருந்து பிடிங்க, இல்லாதவங்கிட்ட கொடுன்னு. அது என்னமோ கொஞ்சம் நியாயமாயிரிதான் தோணினாலும் என்னுடைய அறிவுக்கு அந்த காலத்தில் பொருத்தமா இல்லை. ஏன் என்னன்னு எப்படின்னு சொல்ல தெரியாமலே இந்த கம்யூனிஸ்டுடைய நடைமுறை சித்தாந்தம் எனக்கு பிடிக்காது. கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்களுடைய சொந்த நடவடிக்கைகளும் நான் ஊரில் கிராமத்தில் பார்க்குற அளவில் அவர்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காது. அது தடுமாறிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் சுயமரியாதை இயக்கம், பெரியார் கருத்துக்கள் எல்லாம் நமக்கு பொருத்தமாக இருந்ததுன்னு வச்சிருந்தேன். ஆகவே இந்த கடமை என்ற தலைப்பில், மனிதர்கள் வேறுபாடு ஏன் என்ற தலைப்பில் இந்த சாமியாரு கடமைக்கு சொன்ன மாதிரி பொருத்தமான விளக்கம் நாளைக்கு சொல்லுவாரு போல இருக்கு. அதை விடக்கூடாது. மரண அறிவிப்பு கொடுத்தாங்க, வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அறிவிப்பையும் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் இல்லை. நானே வருவதாக தீர்மானம் பண்ணிக்கொண்டு போய்விட்டேன். மறுநாள் வந்தேன். இது ஒரு ஆன்மீக சொற்பொழிவா, பொருளாதார சொற்பொழிவா, சமூக சொற்பொழிவா என்று எனக்கு விளங்காத அளவில் நமது அருள் தந்தையவர்கள் ஏழு விதமான வேறுபாடுகள் இருக்கின்றன.
அது என்னது என்னது என்னது. அதுல அறிவு என்றும் குணம் என்றும் ரெண்டா பிரிச்சாங்க பாருங்க. அதற்கு அவர்கள் சொன்ன விளக்கம் காரணம் 16. இதுல முதல் காரணம் கருவமைப்பு. எப்படிப்பட்ட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்க பிறந்தீங்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்பதெல்லாம் இது ஒண்ணு நீங்களாக. இது விதியை பொறுத்து வர்ற மாதிரி இருந்தது எனக்கு. கர்ம வினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கிண்டல் பண்ணார் பாருங்க, அத மாதிரி சொல்றாரு. மற்ற விளக்கம் எல்லாம் சரியா இருக்கு. ஆகவே ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையில ஆனாலும் அறிவுக்கு நல்ல விருந்தாக அந்த விளக்கங்கள் அமைந்தன. ஆகவே இவர் நல்ல சாமியார் தான். வார்த்தை கவனிங்க, நல்ல குருன்னு இல்ல. குருன்னா என்னன்னு தெரிஞ்சு குரு எங்க கிடைப்பார் நான் தேடி இருந்தாலும் நல்ல குரு தான் கிடைச்சிருக்காரு. நான் நினைக்கிறது நல்ல சாமியாரு நமக்கு கிடைச்சிருக்கிறாரு பாரியா. சாமியார் போய் நல்லவர் கிடைச்சிருக்கிறாரு பாரு அறிவாளி. நமது கேள்விகள்லாம் இவர் பதில் சொல்லுவார் போல் இருக்கு. மூன்றாம் நாள் சொற்பொழிவு என்னது என்று அறிவிச்சார். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை. அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். இன்னும் மகிழ்ச்சி சில பயிற்சிகளை பேச மாட்டாங்க, நார்த்தில் போனா பேச மாட்டாங்க. அவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. நம்ம தமிழ்நாட்டில் பெரியார் பிறந்த போதிலும் மட்டும்தான் செல்லுபடியாகும். அப்பவும் ஒரு முன்னரே சொல்லுவார், நீங்க இந்த கருத்துல செத்த விற்பாடு என்ன ஆகிறோம், எங்கிருந்து இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தோங்கிற விஷயத்துல நீங்க 10 கதை கேட்டிருப்பீங்க. இது 11வது கதைன்னு வச்சுக்கோங்க, தள்ளிடாதீங்க. எப்பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த கருத்து தான் மற்றதை விட பொருத்தமானது என்று தோன்றுதோ அப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லித்தான் அந்த விளக்கத்தை கொடுப்பார். நண்பர்களே, அன்னைக்கே எனக்கு அது பொருத்தமா இருக்கு. முழுமையாக மனித உள் வேறுபாடு என்பதில் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. அந்த முன்ஜென்ம வினைப்படிதான் நாம பிறக்கிறோம்னு ஒரு கருத்து இருக்கு பாருங்க, கருவமைப்பு. அது மட்டும் எனக்கு உடன்பாடா இல்லை. அந்த மாதிரி கூட ஒரு விதிவிலக்கு இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். உயிர் எங்கிருந்து வந்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, எங்கே போகும், பேய் என்றால் என்ன, பிசாசு என்றால் என்ன, கருமாதி ஏன் செய்யறோம், தவசம் ஏன் செய்யறோம் என்பதற்கெல்லாம் அறிவுபூர்வமான விளக்கம். சமுதாய வினை என்றால் என்ன, ஏன் மழை பெய்ய மாட்டேன் என்கிறது, ஏன் கொள்ளை நோய்கள் வருகின்றன, ஏன் ஆள தெரியாத அரசாங்கம் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கெல்லாம் இதிலேருந்து விளக்கம் சொல்லுவாங்க. பேய்கள் கூட்டம் அதிகமா போச்சு, கும்பல் கும்பலா சாவுறாங்க. ஒரே நாள்ல 2 லட்சம் பேர் செத்தாங்கல்ல ஹிரோஷிமாவில் நாகசாகியில, அத்தனை பேருடைய ஆன்மாவும் எங்க போகும், இங்கேதான் இருந்து கொண்டு நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். நம்மை கெடுத்துக்கொண்டு துன்புறுத்தி கொண்டு இல்ல, பேபி சசலாம் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கு ஒன்றும் அறிவு கிடையாது. உடலும் உடல் இருந்தாதான் என்பது துன்பம், மனம் என்பது அதுல கிடையாது. உயிர் மனமும் சேர்ந்தால்தான் மனம் வரும். அங்கே உயிர் இருக்கிறது, உடல் இல்லை. அதனால ஒரு பிளான் பண்றது இவனை கெடுப்பான் அவனை அடிப்பான்லாம் அது கிடையாது. ஆனா அது இடையூறா இருந்து கொண்டிருக்கும். எப்படி சூளை போடுறாங்கன்னு வச்சுங்க, செங்கல் சூளை அல்லது கொயவனார் பானை சூளை, அது அந்த காலத்தில் ரொம்ப அதிகம். ஒரு 20-30 மீட்டர் தூரத்துக்கு யாருமே போக முடியாது. அப்படி போக வந்து ரோட்டை வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும். மீதுவா சைக்கிள் ஓட்டி இறங்கி குனிஞ்சி பார்த்து பள்ளமேடு பார்த்து போய் அந்தாண்ட போய் ஏறிக்கும். புகை இடைஞ்சல் தானே, புகை நம்மளை வந்து அடிக்குதா கடிக்குதா, ஒன்றும் பண்ணுறதில்லை, புகுந்து போனா தம்பின்னு விட்டுடுது. அந்த மாதிரி இந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நமக்கு இடைஞ்சலாக இருக்குமே தவிர நம்மை கெடுக்கின்ற ஒரு பழக்கம் கிடையாது. ஆகவே பேய அடிக்கிறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. பாம்பு கடிக்காமே செத்து போறாங்க பாருங்க, அந்த மாதிரி பேய் அடிக்காமே செத்து போயிடும். பேய்க்கு அடிக்கிறதுக்கு கை இல்லை, அது புகை தானே, அது உருவமற்றது அல்லவா, அது எப்படி அடிக்கும், அப்ப ரத்தம் வருது எப்படி வருது, பயத்தினால் எது வேணாலும் நடக்கும், ஹார்ட் நின்று போகும், தெக்குமுக்காடி போகும், போக வேண்டிய வழி மாறி வரும், லங்ஸ் போறது போல மேலால மூக்கால வரும், அப்படிலாம் இருக்கக்கூடிய நிலையெல்லாம்
அறிவுபூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் கொஞ்சம் கூட பிசிறலாம். அப்புறம் சில நூதனமான குழந்தைகள் 4 வயசுலே தேவாரம் பாடுதில்லை. நீங்க கேட்டிருக்கீங்க, கணக்கெல்லாம் சொல்லும், ஜோதிடம் சொல்லும், அந்த காலத்தில் என்ன நடந்தும் சொல்லும், அப்படிலாம் அதி புத்திசாலி குழந்தைகள்லாம் ஏன் பிறகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது அந்த மாதிரி நீங்க அங்க நடந்தது இங்க நடந்ததுன்னு பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே. இன்னொரு சமாச்சாரம் பாத்தீங்களா, 4 வயசுல சொன்ன குழந்தை 12 வயசுல என்ன ஆச்சுன்னு விசாரிச்சு பாத்தீங்களா, யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணாங்களா? 12 வயசுல அந்த ஆற்றல் எல்லாம் இல்லாம போயிடும். அது காரணம் என்ன என்பதெல்லாம் ஒவ்வொரு சிக்கலாக எடுத்து எடுத்து, ஒரு ஊர்ல ஒரு பேய் பேசுது, பொம்பளைகிட்ட இருக்கிற பேய் தானே வச்சுங்களேன், அதனாலதான் பெண் இருந்தால் பேயும் இறங்கும்னு சொன்னாங்க. இறங்கும்னாக்கா ரொம்ப பிட்டின்னு அர்த்தம் இல்ல, டிசண்ட், பூந்துக்கும் வந்து புகுந்துட்டு ஆட்டும் பாருங்க. அப்ப தெரியாத பாஷையெல்லாம் பேசும், அதுக்கெல்லாம் காரணம் சொல்றாங்க. ஒரு பேய் பாருங்க, என்ன மாமியார் வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டுட்டா, நான் இன்ன ஊர்ல இன்னாருக்கா மனைவியாக மர்ம பொண்ணா இருந்தேன், அப்ப பாருங்க நீங்க போய் விசாரிங்க எல்லாம் சரியா இருக்கும், அதுல பாருங்க ட்ரங்க் போட்டியை பூட்டி சாவியை ஒழிச்சு வச்சிருந்தேன், அந்த சாவி இருக்கிற இடம் தெரியாம இன்னும் அந்த ட்ரங்க் போட்டி திறக்காம இருந்து அப்படின்னு சொன்னா போய் விசாரிச்சுட்டு போனா அதே மாதிரி மாமியார், அதே மாதிரி வீடு அடையாளம் பேரு, ட்ரங்க் போட்டி திறக்கவும் முடியல, சாவியை காணும், அவ சொன்ன இடத்துல இரவணத்துல கைய வச்சு பார்த்தா அங்க சாவி இருக்குது, அப்படிலாம் இருக்குது, ஆகவே பேய் இருக்குது என்றெல்லாம் சொல்லுவாங்க பேய் கதைக்காரவங்க. அதெல்லாம் என்ன காரணத்தினால அறிவுபூர்வமா நடக்குதுன்னு விளக்க சொல்றேன். நமது அருள் தந்தை அதிர்ந்து போனேன் என்பது வார்த்தை, சரண்டர் ஆனேன் என்பதுதான் சரி. இந்த அறிவாளியை விடக்கூடாது. பாருங்க வார்த்தை என்ன போடுறேன், குருவை இல்ல, என்ன அவர் குருன்னு எனக்கு தெரியுது. இந்த அறிவாளியை விடக்கூடாது, இவர் தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடியவர், பொருத்தமான அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை இவர் தருகிறார், இவரை விடக்கூடாது என்று நான் மீட்டிங் முடிஞ்சவன கிளம்பி போல 2 நாள் ஓடிடுவேன், அங்க போய் வேலை இருக்கேன், அப்படி சுத்தி சுத்தி நின்று இருந்தேன். அப்புறம் சாமியாரும் 4-5 பேரும் ஒரு ரூம்ல புகுந்துட்டாங்க, ரொம்ப பேர் வெளியே நின்னாங்க, ஒரு 5-6 பேர் உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஜாலரா சத்தம் கேட்டுது, என்ன அங்க என்ன பஜனை, என்ன அங்க பஜனை இல்ல தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்னு, தீட்சை என்ன என்னன்னு கேட்டேன். எங்க ரசீது போட்டுக்கிட்டு எங்க அலுவலக நண்பர் ஒருத்தர் இருந்தார், நல்ல பையன், தீட்சை என்ன என்னன்னு கேட்ட, உள்ள போங்க உடனே தீட்சை கொடுத்துருவாங்க, 2 ரூபாய் தான், நான் ரசீது போட்டு கழிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறேன், நீ நாளைக்கு கொடுங்க உள்ள போங்க. எனக்கு அங்கதான் ஓ ஒரு சரியான சாமியார், சாமியார்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோம், அறிவாளி நினைச்சமே தீட்சை கழிச்சு தான் கொடுக்குறேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடு போட்டிட்டேன், நினைக்கவே இல்லை. ஆனாலும் என்னுள்ளே இருந்த அந்த தாகம், தீட்சைன்னா என்னன்னு தீட்சை எடுக்காமே தெரிஞ்சுக்கணும், 2 ரூபாய்க்கு பயந்துகிட்டு இல்ல. அந்த ராமச்சந்திரன் அலுவலகத்தில் மத்தியானம் 12 மணிக்கு மேல போய் என்னமோ தீட்சை தீட்சை என்னங்களே அது என்ன அப்படின்னு கேட்டேன். அவரு வெறுவாய் மேல்டவருக்கு பவுல் கிடைச்ச போதாது, என்ன உட்கார வச்சு சாங்கோப சாங்கமாக என்னன்னுமோ சொன்னாரு, அதுல பெரும்பாலான விஷயம் எனக்கு விளங்கல, முதல்ல காதல ஏறல, 2வது கட்ட மாடியிடமே தெரிய கேடான்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் எதுக்கு இந்த புஸ்தத்தை படிங்க அப்படின்னு ஞானம் வாழும்னு ஒரு புஸ்தகம் கொடுத்தார், இல்ல உரைநிலை பகுதி வசன பகுதியெல்லாம் இருக்கும், உரைநிலை பகுதி கவி செய்யுள் பகுதின்னு, செய்யுள் பகுதியை படிச்சா இது பாரதிதாசன் பாட்டு அல்லவா, இது அதே மாதிரி கவிதை அமைப்பு, அதே மாதிரியான எளிமையான கருத்துக்கள், அதே மாதிரியான அறிவுபூர்வமான கருத்து, அப்படியே பாரதிதாசன், ஆனா கொஞ்சம் ஆன்மீக வாடை அடிச்சது அவ்வளவுதான். இந்த ஆன்மீக ஒழுக்கம் கடமை வாழ்க்கை நன்னடத்தை பாவம் புண்ணியம் அதை பத்தி தான் இருந்த தவிர, நாம நினைக்கிற மாதிரி கைலாசம் வைகுண்டம் பத்திலாம் இல்லை. படித்துக்கொண்டேன், திருப்பி கொண்ட கொடுத்தேன்,
உலக சமாதானம் என்ற ஒரு புஸ்தகம் கொடுத்தார். அது முழுக்க முழுக்க ஆராய்ச்சியான புஸ்தகம். அது அதை ஒரு புரட்டு புரட்டினேன் அவ்வளவுதான். அதுக்குள்ள அடுத்த மாசம் வந்து மகிழ்ச்சி மறுமாசம் வராங்க. நிறைய தினம் சந்தித்த ராமச்சந்திரன மத்தியான மத்தியான விளக்கங்கள் கேட்பது என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இந்த வாழ்க்கை முறையை, இந்த தீட்சை, தவம், திருந்திய வாழ்க்கை, திருந்திக் கொள்வது எவ்வாறு என்பதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று தீர்மானித்தேன். அப்பொழுதுதான் நாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆன்மீக பயிற்சி செய்ய போகிறோம் என்று எனக்கு உணர்வு இல்லை. இது தீட்சை கொடுக்க போறாரு வேதாத்திரி சாமி வந்து நாளை சாயந்தரம் வெள்ளிக்கிழமை. அவர் ஒரு குரு என்று எனக்கு தோணல, நான் எடுத்துக்கல. ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி. நண்பர்களே, இவ்வாறாக மறுநாள் தீட்சை எடுத்தாச்சு வெள்ளிக்கிழமை 4/10/1968 தீட்சை எடுத்தாச்சு. அப்பெல்லாம் சனிக்கிழமை அரைநாள் தான் எங்க ஆபீஸ்ல. அப்ப சொன்னாங்க, மகரிஷி நாளைக்கு முடிஞ்சா வாங்கலேன், ஒரு 3 மணி 4 மணிக்கு வாங்கலேன் அப்படின்னா. ஏன் தெரியுமா, நாள் முழுவதும் அவருக்கு போர், ஆளு கிடையாது பேச்சு துணைக்கு. 11 மணிக்கு எங்க ஆளு ஒண்ணு வந்து டீ வாங்கி கொடுக்கும், அவ்வளவுதான். மத்தியானம் சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து எடுத்தாந்து கொடுக்கும். பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது, வாங்கலே அப்படின்னா. சரி போவோமே அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனா பாருங்க, என்னோட அதிர்ஷ்டம், நான் கொஞ்சம் லேட், 4 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு வர திட்டமிட்டேன்னா 4 மணி ஆயிடுச்சு. அன்பர்கள் நிறைய பேர் வந்துட்டார். அன்னைக்கு பார்த்து அந்த ஒரு ரூம், 10 ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய ரூம் கொடுப்பாங்க கவர்மெண்ட் டூரிஸ்ட் ஹோம்ல. அதில் ஒரு கட்டில், கீழே தர பாய விரிப்போ துண்டை போட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் போன உட்கார்றதுக்கு எனக்கு இடமில்லை. அப்போ இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொன்னார். அந்த கட்டில் ஒரு 3-4 பேர் அண்ணாண்ட உட்காந்துருக்குறாங்க, மகிழ்ச்சி உட்காந்துருக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு 1.5 அடி இடம் இருக்கு சிவருக்கும் மகிழ்ச்சிக்கும் நடுவில், இதுல உட்காருங்கன்னு கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டேன். நான் என்னை கொண்டு, எனது உடலை கொண்டு போய் அங்கே சிறுகிக் கொண்டேன். அந்த காலத்தில் பஸ் எல்லாம் ஒரு நீளமான சீட்டு வைக்க பாருங்க, எத்தனை பேர் வந்தாலும் கொஞ்சம் தொடையினவத்துங்க, கொஞ்சம் தொடையினவத்துங்கன்னு அடிக்கிடுவான் பாருங்க. அந்த மாதிரி செருகி கொண்டு, நண்பர்களே, இது எவ்வளவு பெரிய உயர்வு என்று அந்த காலத்தில் எனக்கு தோணல. நாம்படு கூச்சம் இல்லாமையும் சிரமம் பார்க்காமையும் தொந்தரவுடன் நாம்படு செருகிட்டேன். எவ்வளவு பெரிய மகானுபாவன் சிஷ்யனை தனக்கு சமமாக உட்கார சொல்லுகிறார் என்று எனக்கு தோணல. தன் அசௌகரியத்தை பொருட்படுத்தாமல் எனக்கு சௌகரியம் செய்து கொடுக்கிறார் என்று தோணல. நாம் அவருக்கு தொந்தரவா வந்து சேர்ந்தமேனும் தோணல. நாம இருந்தா மாலை 6 மணி வரைக்கும் தவத்துக்கு சொற்பொழிவு போற வரைக்கும் விளக்கங்கள் ஆறார என்னென்னமோ கேட்கிறாங்க. இவரும் என்ன பதில் சொல்ற, வாய் வாயாவும் பதில் சொல்ற. அன்னைக்கு இருந்த ஒரு நிலையை இன்றைக்கு விளங்கிக் கொண்டு நாம் சொல்லும் பொழுது டிரான்ஸ் TRANCE, அது தமிழ வார்த்தை இருப்பதாக எனக்கு தோணல. ஒரு மயக்க நிலை, விழிப்போடு கூடிய ஒரு மயக்க நிலை, இனம் புரியாத ஒரு நிலை, நிலை கடந்த நிலை என்று விளக்கமா சொல்லலாம். அந்த டிரான்ஸ் வந்ததுனால எனக்கு ஒன்னும் விளங்கல. ஆனால் போன உடனேயே உட்காருவதற்கு முன்னாலே மகிழ்ச்சி ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு இப்பவே பழுத்து போச்சு நெத்தியை பார்த்துட்டு, இன்னும் 7 நாள் தாங்காது, நீங்க போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு சாந்தி யோகம் வாங்கிட்டு போங்க, நீங்க பாட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒன்னும் பழுத்து போனதான் தெரியல, மண்டகணம் வந்தது மாதிரி தெரியல, முக்கி முக்கி பார்த்தேன். காலையில தவம் இல்ல, மாலையிலையும் தவம், மாலையில தான் வந்துட்டோம், காலையில தவம் இல்ல. ஆகவே அது பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. உட்கார்ந்து கொண்டேன். என்ன நடந்திருக்கிறது என்றால், அவருடைய ஜீவகாந்தம் முழுமையாக எனக்கு ஏறி இருக்கிறது. ரொம்ப வேகமா இருப்பாங்க அந்த காலத்தில் மகரிஷி. சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் சொல்லும் பொழுது சத்தமா பேசுவாங்க, அகங்காரமா பேசுவாங்க.
இருக்கேன், இது 58 தானே இப்போ இருக்கு. அதனால எனக்கு சார்ஜ் நல்லா ஏறி போய் என்ன நடக்கிறதுன்னு தெரியல, நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லை, அன்னைக்கு பேசிய லெக்சர் ஞாபகம் இல்லை, சாந்தி யோகம் வாங்கினது ஞாபகம் இல்லை, மூலாதாரத்தில் தொட்டு கொடுத்ததாக பின்னால் சொன்னாங்க ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு ஒரு தவறு ஒன்று செய்திருக்கிறேன், எல்லாம் போகும்போது வாசல் பக்கம் சில பேர் ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு இப்போ தோணுது, எனக்கு துரியமே வரமாட்டேங்குது சாமி அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. துரியம் யார் யார் வரலையோ அவங்களெல்லாம் உட்காருங்க, நான் டச் தரேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு ஆங்கின வரல பாருங்க, அதை நினைச்சு நானும் போய் உட்காந்துக்கிட்டேன். சாந்தி கொடுத்த கைக்கு உடனே துரியம் டச். எனக்கு எப்படி இருந்தது என்றால் ஒரு செங்கல்ல தூக்கி தலையில வைக்கிற மாதிரி இருந்தது. தலையை ஆட்டக்கூடாது, தலையாட்டினா செங்கல் முழங்கால விழுந்துடும் அப்படின்னு அப்படியே இருந்தேன். சரியெல்லாம் எழுந்து போயிட்டு வாங்கிற மாதிரி நான் எழுந்து போறேன், சைக்கிள்ல ஏறிட்டு போறேன், 3-5 கிலோமீட்டர் 3 மைல் போகும்போது ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து படுறதெல்லாம் ஆக்கின சக்கரம் தெரியும். மறுநாள் காலையில தூங்கி எழுந்த வர்ற வரைக்கும் என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்று தெரியாது. நண்பர்களே, எப்ப வர்றார் குரு? இன்னும் குரு அல்ல, நான் அங்கீகரித்தால் தானே குரு, சிறந்த மனிதராகத்தானே நான் எடுத்துக்கொண்டேன். நண்பர்களே, இந்த குருவினுடைய உயர்வை பின்னால் பின்னால் நான் தெரிந்து கொண்டப்போ இந்த பக்கத்தில் உக்கார வைத்த ஒரு செயல் நான் கண்ட குரு, என்னால ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டேன், அனைகாணல. அதுல ஏரிய சார்ஜ், ஒரு காந்தமாக நான் மாறி போய்விட்டேன், அதுவும் பின்னால்தான் ரெக்ககனைஸ் பண்ண முடிந்தது. இந்த அருள் ஆற்றல், அவரிடத்துல செறிந்து விட்டு இருக்கக்கூடிய அருள் ஆற்றல் எவ்வளவு திறமானது என்பத ஒரு நடப்ப ஒண்ணு சொல்லி சொல்றேன். ஒரு நல்ல மனிதர், ஒரு ஆன்மீகத்தில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டவர், அவர் ஒரு சாமியாரை வச்சு ஆதரிக்கிறார். அந்த சாமியார் பேரு வித்யானந்தகிரி. அவருக்கு ஆனந்தமயி மா பேர்ல ரொம்ப ஈடுபாடு, நமது சபையிலையும் தொடர்பு கொண்டவர் வச்சுங்க. அவரு ஒரு நேரம் சொல்றார், என்ன சொல்கிறார் என்றால், வேதாத்திரி மகிஷிட்ட ஒன்றும் வைப்ரேஷனே கிடையாது, ஆனந்தமயி மாவை பாருங்க, கண்கொள்ளா காட்சியா இருக்கும், கிட்ட நெருங்க நெருங்க அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும், வித்யானந்தகிரியை நினைக்கும் போதே என் உடம்புல சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லுவார். அத மாதிரி மகரிஷிட்ட கிடையாது. நான் அதுக்கு ரெண்டு நிறுவனங்கள் கொடுத்தேன். ஒன்னு சிவமார் ராஜா பரமசிவம் என்று ரெண்டு அன்பர்கள் வந்து ஈரோடு மன்றத்தில் இருந்தாங்க. அவர் தான் இன்னைக்கு பரமசிவம் பேராசிரியர், ஜாயிண்ட் செக்ரட்டரி. ரெண்டு பேரும் ஒரு அனுபவம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, மகரிஷி ப்ளூ மவுண்டன்ல ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் போறாங்க, கொஞ்சம் அகாலமான ராத்திரி நேரம், ஏதோ ஒரு பொருளை கொண்டு போய் மகரிஷிட்ட அந்த கோச்சை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், எந்த கோச்சில இருக்கிறாருன்னு தெரியாது, நீங்க விட்டுட்டாங்க. அவரு கோச்ச நம்பரும் தெரியாது, பெர்த் நம்பரும் தெரியாது, ராத்திரி நேரம் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறது எப்படி? நாம கோச்சு கோச்சா நடந்து போவோம் வெளியில, எங்க மகரிஷியுடைய அருளாலை அடிக்கிறதோ அதுக்குள்ள ஏறிக்கும். ரெண்டு தடவை மூணு தடவை போய் வந்த பாடு, இதுலதான் அடிக்குது, இதுலதான் நல்லா அடிக்குது, இதுலதான் தெளிவா அடிக்குது அப்படின்னு சொல்லி கதவை தட்டி ஏறி பாத்துக்கிட்டே இருந்தா மகரிஷி எழுந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, வருவாங்களே ரெண்டு அன்பர்கள் என்று சொல்லி. ஆகவே அருளலை வேதாத்திரிய மகரிஷிட்ட இருக்கிறத நீங்க இவரையே கிட்ட உள்ளவரையே கேட்டு தெரிஞ்சுங்களா, ஏன் எட்ட போறீங்க அப்படின்னு சொன்ன அப்படின்னாரு அந்த மகானுபவம். இன்னொன்னு சொல்றேன், வேதாத்திரி மகரிஷி உங்க வீட்டுக்கு லாஸ்ட் டைம் வந்தார்ல? ஆமா. அப்ப அவருக்கு ஜுரமா இல்லையா? ஆமா, சளி ஜுரம். நான் என்ன செஞ்சேன், மகர் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு போய் பாசஸ் கொடுக்கறது ஏன் பழக்கம், மகரிஷிக்கே பாசஸ் கொடுக்கலாம் என்று போனேன். சாமி சாபி கொஞ்சம் குறுக்க படுக்கிறீங்களா, நான் உங்களுக்கு பாசஸ் தரேன் சொன்னா நல்லா இருக்குமா? ஆகவே பாசஸ் கொடுக்கறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஃப்ரம் பாடி டு பாடி பை தி மைண்ட்.
அந்த மாதிரி எனது ஆற்றலை வேதாத்திரி மகிழ்ச்சி உடல்ல எனது மனோசக்தியை கொண்டு பாய்ச்சிக் கொண்டிருக்கிறேன். அதை அப்படியே டபுளா மாதிரி திரும்பி எனக்கு வருது. நான் நல்ல உடம்புக்கார அன்னை கண்ணாடி பயிற்சி எல்லாம் செஞ்சிருக்கிறேன். என் உடம்புல இருந்து அவர் உடம்புக்கு போக மாட்டேங்குது, அவர் உடம்புல இருந்து என் உடம்புக்கு வருது. இதையும் எடுத்து சொன்னேன் அந்த மகானுபவன்ட்ட. அவர் எல்லை கட்டிய உணர்வுலே இருந்ததுனால அவரால் தெரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நண்பர்களே, நான் கண்ட குருவாக எப்பொழுதப்பா ஏற்றுக்கொண்டேன் எனக்கே தெரியும். சிறந்த நண்பராகத்தான் அவரை ஏற்றுக்கொண்டேன். இதே மெட்ராஸ்ல ஹோட்டல்ல அழைச்சிட்டு போய் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பார். லோ லோ லோன்னு அவர் பின்னாலே அனைவரும் பாருங்க, காரைக்கால்ல இருந்து பாண்டிச்சேரி இருந்து கூடுவாஞ்சேரிக்கும் மெட்ராஸுக்கும் அவர் இருக்கிற இடமெல்லாம் வந்து வந்து அவர் பின்னாலே போய்கிட்டு இருப்போம், வந்துட்டு இருப்பேன். அப்போ மணி நாலாச்சு, நீங்கெல்லாம் சின்ன பிள்ளைவோ, மாலையில வெறுப்பு கொண்டு சாப்பிடுவீங்களே, பழக்கம் வடை பஜ்ஜி ஏதாச்சும்? ஆமா சார், எனக்கு பழக்கம் இல்லை, இது நல்ல ஹோட்டல் வாங்க போவோம் என்று அழைச்சிட்டு போவார். எதிரி டேபிள்ல வெறும் தண்ணியை குடிச்சுட்டு எனக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பார். யாரு இவரை குருவா ஏத்துக்க முடியுமா? நண்பர் தானே. ஆனா தெரியாத விஷயத்தை எடுத்து சொன்னால் அவர் குரு இல்லையா? கை காட்டி மரம் கூட ஒரு சிறந்த குரு. வழி தெரியாத வழியை காட்டுதே. அப்ப நான் காஃபி எடுத்து குடிக்க போறேன், வட்டா டம்ளர்ல ஆத்தி குடிக்க போறேன். நீங்க டம்ளர்ல குடிக்காதீங்க, பல பேர் வாய வச்சிருப்பாங்க, அதனால நீங்க வட்டாவில் குடிங்க, இதுல யாருமே வாய வைக்க மாட்டாங்க. இப்போ இவரை குருவா எடுத்துக்கலாமா? அப்புறம் சில இடங்கள்ல கப்பன் சாசனத்தில் கொடுக்கறாங்களா சாமி? ஆ, கப்பல குடிக்காதீங்க, சாசரில் குடிங்க. ஏன் கப்பல எல்லாரும் ஆய வச்சிருப்பாங்க, சாசரில் குடிச்சா மேல ஊத்திக்கணும் சாமி. அப்ப ஒண்ணு செய்யுங்க, இடது கையால கப்பல் பிடிச்சு குடிங்க. அது ஏன் அப்படி? எல்லாரும் வலது கையாலே குடிச்சு குடிச்சு ஒரு பக்கம் நிச்சயம் போயிருக்கும், நீங்க எதிர்பக்கமா குடிச்சிடலாம். அப்படி உலகியல் விஷயங்கள்லயும் சரி, அருளியல் விஷயங்கள்ல இது அருளியல் விஷயம் என்று தெரியாமலும் சரி, எனது அறிவை வளர்த்தவர் அவர் என்பதனால, அறிவை வளர்த்தவர் குரு தானே. நண்பர்களே, இறைவனை காட்டிக் கொடுப்பவர் குரு என்று எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது மாதம் எனக்கு துரியாதீதம் கொடுத்தார். அப்பொழுது அதை நான் சிஷ்யனாகவும் அவர் குருவாகவும், அல்லது தீட்சை கொடுத்த அன்னைய நிலைய குரு சிஷ்ய உறவாகவும் எடுத்துக்கொண்டால், நான் கண்ட குரு எனது நண்பராக இருந்தாரே தவிர, எல்லாரும் குரு குருன்னா தோல் தொண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு குனிஞ்சிட்டு வாயை கொத்திக்கிட்டு நிற்கணுமே, அந்த மாதிரி குருவாக நான் அவரை காணவில்லை. ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு அறிவாளியாக, வேண்டுமானால் ஒரு ஞானியாகத்தான் அவரை கண்டேனே தவிர, உலகத்தார் அவரை குரு என்று சொல்கிறார்கள். இது தப்புன்னு சொல்ல நான் தயாரில்லை என்று கூறி இந்த அளவில் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.